பிரிக்ஸ் நாடுகளின் 12வது மாநாடு இன்று நடைபெற்று வருகிறது. ரஷ்யா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் இந்தியா, சீனா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் பங்கேற்கின்றன. காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த மாநாட்டில் இந்தியா சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியும், சீனா சார்பில் அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்கும், ரஷ்யா சார்பில் அதிபர் விளாடி புட்டினும் பங்கேற்றுள்ளனர். மெய்நிகர் முறையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கூறியதாவது, பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளை பொறுப்பாக்குவதை நாம் உறுதி செய்ய வேண்டும். இந்த பிரச்சனையை முறையான வழியில் சீர் செய்ய வேண்டும். உலகில் தற்போது எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனை பயங்கரவாதம் தான். சர்வதேச அமைப்புகளின் திறன்கள் பற்றி கேள்வி எழுப்பப்படுகின்றன. இதற்கு முக்கிய காரணம் என்னவெனில், நடப்பு சூழலுக்கு ஏற்ப மாற்றம் கொண்டு வரப்படாததே ஆகும். இந்தியா பன்முகத்தன்மைக்கு உறுதியான ஆதரவு அளிக்கும் நாடாகும். ஐக்கிய நாடுகள் அவையின் 75வது ஆண்டு தினம் தற்போது கடைபிடிக்கப்படுகிறது. பன்முகத்தன்மைக்கு ஆதரவு அளிக்கும் முதன்மையான நாடு இந்தியா ஆகும். இந்திய பாரம்பரியப்படி ஒட்டுமொத்த உலகமும் ஒரு குடும்பமாக கருதப்படுகிறது என்றார்.